வணக்கம். நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல வந்து பாத்தேன் இல்லையா, விக்ரம சிங்க கொடுத்து. ஆமா ஆமா, நான் வந்தோடனே முதல் வேலையா உங்களுடைய ப்ரோக்ராம் தான் கம்ப்யூட்டர்ல பாத்தேன். அப்படியா, சரி சரி, ரொம்ப அருமையா இருக்குது. பாமர மக்களும் புரியுற மாதிரி எல்லாம் சொல்லிடுவீங்க. சரி சரி, அதுல ஒரு ஒன்று ரெண்டு சந்தேகங்கள், அதனாலதான் உங்களுக்கு கேட்கலாமே தான். சொல்லுங்க. சரிங்க, நீங்க வந்து இந்த மனசை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, ஒண்ணுமே சிந்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அது வந்து உங்களுக்கு கேட்கும் போது ஈஸியா தெரியுது. ஆனா என்னுடைய தொழில் வந்து ஷேர் மார்க்கெட் பத்தி உள்ளது. சரி, சரிங்களா? அப்ப நான் ஷேர் மார்க்கெட்ல வந்து எப்பவுமே நான் புத்தியை தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது இல்லாம அதுல இருந்து பின் வாங்க முடியாது. சரி, அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது நம்ம நார்மலா என்ன சொல்ல வரோங்கன்னா, நீங்க மனசுதான், மனசை பயன்படுத்திதான் எல்லா காரியமும் பண்ண முடியும். மனசை பயன்படுத்தாம ஏதாவது வேலை பண்ண முடியுமா? முடியாதுல்ல. நீங்க இப்ப நீங்க என்ன செய்யணும், மனசை பயன்படுத்தாம இருக்கு முடியாதுல்ல. நீங்க இத்தனை மாதிரி சமாதிக்கு போனீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒண்ணு உள்ள ஒரு வேலையும் இல்லாம உட்கார்ந்துடலாம். மற்றபடி நீங்க அத்தனை வேலையும் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். சரி, ஆனா மனச பயன்படுத்தி மனசை சரி பண்ற வேலையை மட்டும் பயன்படுத்த. உள்ள ஏதோ நமக்கு செய்யறதுக்கு வேலை இருக்குங்கறத வந்து அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு மனசு வந்து அகத்த பொறுத்த அளவுல மனசுக்கு என்ன வேலைன்னு இருக்குன்னா, அங்க வேலை இல்லைங்கறத புரிஞ்சுக்கிறதா மனசனுடைய வேலை. சரிங்க, அப்ப இந்த தியானம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வேண்டாம்னு சொல்றீங்க. தியானங்கள் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணும், உங்களை ப்ரிப்பேர் பண்ணி உங்களை வந்து ஒரு அளவுக்கு கொடுக்கும். ஒரு தியானமே பண்ணாதவங்களுக்கு இங்க வர முடியுமா? சரி, வர முடியாது. அப்போ அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர்றது வந்து எடுத்த இடத்துல இந்த கருத்துலாம் சொன்னா யாருக்கும் வர முடியாது. அவங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை தியானம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பிறகு அதுக்கப்புறம் நீங்க தியானத்தையுமே கூட நீங்க விட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். அப்ப இனி தியானம் வேண்டாம் சொல்றீங்க. ஆமா, தியானம் வந்து எதுக்கு தேவைன்னா, நீங்க செய்யற வேலையே தியானமா மாறிடும். நீங்க எந்த செயலையும் செஞ்சாலும் அதுக்கு பிறகுதான் தியானம். சரிங்க, இது நீங்க அதுக்காக உள்ள பண்றது வந்து தியானங்கிறதே டியூனிங் ஆஃப் மைண்ட் தான். சரிங்க, இப்ப நமக்கு வேண்டியது லிபரேஷன் ஆஃப் மைண்ட். டியூனிங் ஆஃப் மைண்ட் வேற, லிபரேஷன் ஆஃப் மைண்ட் வேற. சரிங்க, ஒரு ஒரு தண்ணி வந்து எப்படி இருக்குன்னா, திரவமா இருந்தா தான் தண்ணி ஓடும். சரிங்க, நாம என்ன பண்ணிடுறோம், தியானத்து மூலமா அதை பனிக்கட்டியா மாத்திடுறோம், இறுகி வச்சிடறோம், ஷேப் பண்ணிடுறோம். அந்த ஷேப்ல இருந்து விடுபட்டா தான் அது வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரும். அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு தியானம் உதவி பண்ணாது. ரைட்டுங்க, இப்ப நம்ம இனி செய்ய வேண்டியது வந்து தியானம் வேண்டாம் அப்படிங்கிறது. ஆமா, தியானம் நமக்கு தேவை. நம்ம எப்பவும் செய்யற வேலைகள் அப்படி செஞ்சுக்கிட்டே போகும். ஆமா, அதுக்கு அதே நீங்க தியானமாவும் தியானமும் வேலையும் வேற இல்லைங்கிற மாதிரி வேலையே தியானமும் மாத்திட வேண்டியதுதான். சரிங்க, ஏன்னா எனக்கு எப்பவுமே சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கனால, சிந்தனையே வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க, சிந்தனையே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ண அப்படின்னு யோசனை. இல்ல, சிந்தனை வந்து நீங்க அதை சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, உங்க உள்ள அக வேலைக்கு இறங்கிடுறீங்க. அது ஓடனா ஓடிட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா, அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா அது சரியா செட்டில் ஆகும். ஓடக்கூடாதுன்னு நினைக்க நீங்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்துடுறீங்க. இல்லங்க, ஓடக்கூடாதுன்னு இல்ல, இந்த பிசினஸ் பத்தியான மென்டாலிட்டி சொல்றேன். இல்ல, அது நீங்க செய்யுங்க. நீங்க அதாவது நீங்க சிந்திச்சாதான் நீங்க அதுக்கு செயல்பட முடியும். நீங்க ஒரு பிசினஸ் செயல்படும் பொழுது அது சம்பந்தமான சிந்தனைகள், அது சம்பந்தமான முயற்சிகள் பண்ணா தான் அது பிசினஸ் சக்சஸ் ஆகும். சரிங்க, அதுல நீங்க செய்யத்தான் செய்யணும். சரி, இப்ப இந்த இடத்துலதான் எனக்கு குழப்பமே வருது. அதாவது இந்த மனசை வந்து இப்படியா அப்படியாங்கிற இதுல வந்துருது, நம்ம இந்த இடத்துல குழப்பம் வரும்போது. அதாவது மனசுல உள்ள ஒரு ரியாக்ஷன், நம்மளுடைய மனதுல வந்து ஏதாவது ரியாக்ஷன் வந்துட்டே இருக்கும் உங்களை அறியாமலேயே. அந்த ரியாக்ஷனை பத்தி நீங்க எதுவுமே செய்ய வேண்டியதுலங்கிறதுதான். ஆக்ஷன் வந்து நம்ம கையில இருக்கு. ஆக்ஷன்ல நீங்க அதாவது ஒரு பிசினஸ் பத்தி ஒரு ரொம்ப ஆழமா சிந்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் நம்ம முழு சிந்தனையும் தான் இருக்கும். நீங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த அடி மனசுல உள்ள சிந்தனைகள் வந்து எங்கேயும் ஓடாது. ஆமா, அப்படி வரும்போது என்ன பண்ணணும்னா, இல்ல அந்த நேரத்துல நீங்க சிந்தனையில இருங்க. உங்க அதாவது நீங்க எதுல ஈடுபடுறீங்களோ அதுல ஈடுபடுங்க. உங்க அது அது ஒரு தியானம் தானே அது. சரிங்க, நீங்க அதுல ஈடுபடுங்க. பிறகு உங்களுக்கு வந்து நீங்க அப்படி ஏதாவது வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது மனசுல வந்து சின்ன ஏதாவது ரியாக்ஷன் வந்துகிட்டே இருந்துன்னு சொன்னா, அந்த ரியாக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க. நீங்க ஆழமா ஒரு வேலையில நீங்க ஈடுபட்டாலும் கூட ஏதாவது ரியாக்ஷன் உங்களை அறியாம வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த உடைக்கு போறீங்களா? முழுசுமே எடுத்துட போறீங்களா? இது வரைக்குமா? அப்ப அதை கொஞ்சம் எடுத்து போட்டோம்னா
அதுல அந்த சைட்ல அதையும் அப்படி உருவி விட்டோம்னா வந்துடும் அது அப்படி இந்த தள்ளிங்க கொண்டு போயிரும். நம்ம வேலையும் பாஜகத்தான் இருக்கு. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வரலாம், என்னமோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்களும் ஞானியாகலாம் அப்படின்னு ஒருத்தர் நரேந்தர் அவர்களுடைய பேர் வேற எல்லாம் சரி அவருடைய அந்த ஸ்பீச்சும் கேட்டேன். அப்புறம் நீங்க திருப்பூர்ல ப்ரோக்ராம் போட்டிருந்தத தமிழ் ஸ்பீச்ல வச்சுக்கிறேன் அந்த இதுவும் கேட்டேன். அப்ப பின்ன இதுல எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு இந்த ஒரு இடத்துல தான் ஏன் சந்தேகம் வருது, அதாவது மனசை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா இதுல எல்லாமே நம்ம மனசைதான் பயன்படுத்துறோம். அப்ப பின்ன என்ன பண்ண அப்படின்னு யோசனை வந்துச்சு. அந்த அதனால உங்களுக்கு போன் பண்ணி கேட்டதுக்கு காரணம். சரி 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 ரைட் ரைட். அதாவது இப்ப நீங்க எவ்வளவு நம்ம ஆழமா வெளி வேலைக்கு சிந்திச்சாலும் அந்த உள் மனசு வேலை செஞ்சு இந்த லைன்ல இருந்து ஹலோ பிரச்சனைங்கிறதே மனசுதான் நமக்கு பிரச்சனை. மனசு வந்து நம்ம என்ன பண்ணணும்ங்கறதுதான். அத நம்ம என்ன ஒரு ஆரம்ப காலத்துல நம்ம வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்றோம். அது ஒரு ஆரம்ப காலத்துக்கு கரெக்ட் தான். ஆனா கடைசி வரைக்கும் அப்படியே நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து அந்த போராட்டம் வந்து லைஃப் லாங்கா இருந்துட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், பழைய கொஞ்ச நேரம் போராட்டம் வரும், அப்படி அப்படியே மாறிட்டே இருக்கும். இப்ப நம்ம வந்து அதை விட்டுட்டோம்னு சொல்லிச்சோம்னா மைண்ட் வந்து லிபரேட்டட் கைண்டுக்கு போயிருக்கு. நம்ம மனதனுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே வந்து லிக்விட் ஸ்டேட் தான். அது எப்பவுமே லிபரேட் ஆகி போயிட்டு இருக்கு. எந்த உணர்ச்சியுமே தங்கவே தங்காது, அதுவா வந்து அதுவாவே போயிடும். நாம வந்து தேவையில்லாம அதை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள வழி நடத்துறதுக்கு நம்ம என்ன மாயா ஜால மந்திர ஜாலம் என்னதோ பண்ணா அவங்க என்ன எட்டி பார்ப்பாங்க. இல்லன்னா அவங்க சாதாரண ஒரு சராசரி மனிதனா இருந்து கண்ட சிச்சரோட தானே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க அடுத்த கட்டம்ட்டு ஒரு இன்னும் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்கள வழி நடக்கிறதுக்கு இந்த மாதிரிதான். அவங்க வந்து பேய்ப்பு சாசனாதான் பயப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த பேய்ப்பு சாசு சாத்தான் கோயில் கடவுள்னாக்கா அவங்க பயப்படுவாங்க. அப்ப அவங்களை பயமுறுத்துற வேலை தான் அதெல்லாம். இப்ப நமக்கு இனி இப்ப இந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்றதோ இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த தியானம் பண்றதே தேவையில்லைன்னு. ஆமா 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 ஆமா. இப்ப வள்ளலார் வந்து கடைசியில முதல்ல என்னெல்லாமோ பண்ணிட்டு தலைகள நின்னாரு சாமி கடவுள்னுட்டு. சரி, பிறகு கடைசியில அதெல்லாம் சொற்ப லாபம் தான் கொடுக்கும், அதுல ஒன்னும் பிரயோஜனம் பண்ணிட்டு பிறகு கடைசியில சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. முதல்ல அவர் வந்து அதான் சொல்றாரு. பிறகு நான் என்ன தப்பு பண்ணேங்கிறது ரெக்கார்டு தான் அதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் முன்ன தப்புக்கு ரெக்கார்டு தான் நான் ஏற்கனவே எழுதுன அதெல்லாம் சொல்றீங்க. வள்ளலார் என்ன சொல்ல வந்தாருங்கிறது வெளியில கடைசியிலையும் அவருடைய மாயாஜால மந்திரஜாலம் அப்படி இப்படிதான் நிறைய பேருக்கு ஒரு ஏற்பாடும் வந்தது மற்றவங்களுக்கும். இவரும் இவருடைய என்ன சொன்னாரு, இவருடைய உண்மையான கருத்து என்னங்கிறதையும் இறங்கணும்னு கிரைச்சி விடவும் இல்ல. அதனாலதான் கடைசியில கடைவிரிக்கேன்னு உள்ள வரலன்ட்டு போயிட்டாரு. நினைக்கலன்னா பரவாயில்ல, சொல்லணும்னு நினைக்கும் போது அடுத்தவங்க அதை கேட்டா தானே உங்களுக்கு ஒரு சந்திருப்தியா இருக்கும்.
இல்லதான் நம்ம சொல்லி சொல்லி பாத்துட்டோம் ஒண்ணும் பிரயோஜனப்பட இல்லையேன்னு நினைக்கும் போது ஒரு வார்த்தை கொடுக்க. இங்க வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த பொருளாதாரத்தை முன்னேற்றுவது எப்படிங்கறத மட்டும் கரெக்டா சொல்லிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். ஆமா ஆமா, அத எல்லாரும் கேட்டுட்டு கேட்பாங்க. ஆனா அது பிராக்டிக்கலா வராது வராது. ஏன்னா ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராது அப்படிங்கும் போது ஃபெயிலியர் ஆகுதுன்னு செய்யும். ஆமா ஆமா, அப்ப அந்த இதுதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்றது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது கொடுக்கல. அதாங்க சரிங்க. நான் இந்த இந்த ஒரு சந்தேகம் தான் எனக்கு மெயினா இருந்தது. அதாவது நம்ம இந்த சிந்தனைகள் வரும்போது என்ன பண்ணீங்க, எவ்வளவு ஆழமா சிந்திச்சாலும் அந்த ஆழத்துக்கு அப்படியே நடந்துட்டு தான் இருக்கும், இந்த ஆழத்துக்கு இப்படி போங்க அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டுங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, வச்சுட்டீங்களா? ரைட், தேங்க்யூ.